ஸ்ரீ விநாயகா குருகுலம் த ஸ்கூல் ஆஃப் லைஃப். இது ஒரு வாழ்வியல் பயிற்சி மையம் சார்பாக திருமணம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டீர்கள். கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, திருமணம் அப்படின்னா என்ன, திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்ன, திருமணம் நடக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது முதற்கொண்டு இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் திருமணம் நடந்துடும். அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி மிக விரைவில் திருமணம் நடந்துடும். சில பேருக்கு மிக தாமதமாக திருமணம் நடக்கும். தாமதம்னா சாதாரணமான தாமதம் இல்லை. சில பேருக்கு ஒரு 16-17 வயசுலேயே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில பேருக்கு 45-50 வயதில் கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. யாருக்கு இப்படி திருமணம் விரைவாகவும் தாமதமாகவும் நடக்கும், யாருக்கு முதல் திருமணம், யாருக்கு இரண்டாவது திருமணம், அதாவது யார் வந்து முதல் முறையாக ஒருவரை திருமணம் செய்வார்கள் அல்லது அவருக்கு இரண்டாவது திருமணமா என்பதை நம்ம அதை விரிவாக பார்க்கிறது. இது மட்டுமில்லை, யாருக்கெல்லாம் திருமணத்தால் அவமானம் ஏற்படும், யாருக்கெல்லாம் திருமணத்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கலஸ்தர ஸ்தானாதிபதி யாருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட கலத்திரம் உங்களுக்கு அமையும், உங்களது கலத்தர ஸ்தானத்தில் 9 கிரகங்கள் எங்கு இருக்க எப்படி இருக்கின்றனவோ அதற்கேற்ற கலத்திரம் யார், யாருக்கு காதல் திருமணம், இது போன்ற இன்னும் பல்வேறு விஷயம். குருபலம் அப்படின்னா கூட என்னன்னு சில பேருக்கு தெரியல. அதை எப்படி கையாளணும், எல்லாருக்குமே குருபலம் வரும்போது திருமணம் நடந்து இருக்கிறதா, குருபலம் இல்லாமலே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்கின்றது, திருமணம் நடக்கக்கூடிய காலம் எது, திருமணத்தில் கிரகச் சேர்க்கையின் பங்கு என்ன, பொதுவாகவே கிரகச் சேர்க்கைகள் எப்படி இருந்தால் அவருக்கு எது போன்ற கலத்திரம் அமையும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆண் எப்படி அமைவார் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் உங்களுக்காக இந்த பதிவு முதலிலிருந்து பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. இதை அனைவரும் கவனமாக படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர்ற கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு தொடர் பதிவு, தொடர்ந்து இது வந்து கொண்டே இருக்கும். இது இந்த திருமணம் சார்ந்த பதிவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது தினசரி வரக்கூடிய ஒரு பதிவு, தொடர் பதிவு அப்படிங்கிறனால தினசரியும் வரலாம், ஒரு நாள் விட்டு வரலாம். இப்படி உங்களுக்கு வரும்போது ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு சப்ஸ்கிரைப்ஷனும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு உதவி செய்யும். யாருக்கு திருமணம் எப்படி நடக்கும் என்பதை நம்ம அதில் முழுமையாக பார்க்கிறோம். உங்கள் மனைவி யார், உங்கள் கணவன் யார், உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் எது, உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சரியான காலம் எது, எந்த காலத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும், எந்த விதமான தோஷங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள், அப்படிப்பட்ட இந்த திருமண தோஷங்கள் அப்படின்னா என்ன, எந்த தோஷங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும், இதை தாண்டி திருமணம் நடந்த பிறகு யாருக்கு திருமணத்தினால் அதிர்ஷ்டம் வரும், யாருக்கு திருமணத்தினால் அவமானம் தேடி வரும், திருமணம் நடந்த பிறகு திருமண பிரிவினை என்பது யாருக்கு இருக்கும், அப்படி திருமணம் நடக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இயங்கக்கூடிய பாவங்கள் எது, பொதுவாகவே இந்த நட்சத்திரம் பொருத்தம் பார்ப்பது போதுமா, நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பது மிக ஒரு உத்தமமாக இருக்குமா, அப்போ ஜாதகத்தில் எதை பார்க்கணும், எதை பார்த்து ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும், நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து திருமணம் செய்தெல்லாம் அந்த முறைப்படி திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், ஏன் அவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டது, உங்களுடைய பாவ அதிபதி எங்கே இருந்தால் எந்த பாவத்துடன் பொருத்தமாக இருக்கும், உங்களுடைய கலத்திரஸ்தான அதிபதியோட பொருத்தம். பொதுவாகவே நவாம்சத்தில் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அந்த சுக்கிரனுடைய ரோல் மாடல் என்ன, அந்த ரோல் என்ன, பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயே திருமணம், யாருக்கு வீட்டை விட்டு தூரத்தில் திருமணம், யாருக்கு வந்து ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, யாருக்கு
லவ் மேரேஜ், யாருக்கு அரேஞ்சு மேரேஜ். திருமணத்திற்கு பிறகு அழித்தன்மை யாருக்கு வரும், ஆணுக்கா பெண்ணுக்கா? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? கன்னிகாதானம் என்றால் என்ன? அந்த கன்னிகாதானத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும்? யாருக்கெல்லாம் கூட்டு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? யாருக்கு சந்தேக குணமுள்ள கணவனோ அல்லது மனைவியோ அமைவார்கள்? இன்னும் சில பேருக்கு திருமணத்தில் ஈடுபாடு இருக்குமா இருக்காதா? சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஈடுபாடே காட்ட மாட்டாங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 16 வயது 17 வயதுலேருந்து அவங்க தள்ளி போட்டாங்கன்னா 35 வயது வரைக்கும் தள்ளி போட்டு கொண்டே இருப்பது. யாருக்கெல்லாம் இப்படி திருமணத்தில் ஈடுபாடு இல்லாத நிலை இருக்கும்? யாருக்கு திருமணத்திற்கு பிறகு வளர்ச்சி? ஏன்னா வளர்ச்சிங்கிறது ரொம்ப மிக முக்கியம். சில பேர் பாருங்க கல்யாணம் ஆனோடனே பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, அதே சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. யாருக்கெல்லாம் இது போன்ற அமைப்பு எப்படி வரும் அவர்கள் ஜாதகத்தில் அப்படின்றத நம்ம இப்போ தொடர்பதிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே வந்தீர்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா உங்களுக்காக இது மீண்டும் எடுக்கப்படக்கூடிய சிறப்பு வகுப்பு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா பல ஜோதிடர்களுக்கு இந்த சிறப்பு வகுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமே அவர்கள் வந்து மிகப்பெரிய ஜோதிடர்களாக திகழ்கின்றார்கள். திருமணமே நடக்காத அமைப்பு யாருக்கு? சில பேருக்கு பாருங்க திருமணமே நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஒரு சில பேருக்கு விரைவில் திருமணம், ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காத அமைப்பு, இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு திருமணம் நடக்கூடிய மாதங்கள் எது? உங்கள் ஜாதகப்படி எந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? யாரெல்லாம் மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு? யார் இனம் மாறி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு? திருமணத்தின் போது யாருக்கு அதிக வயது வித்தியாசம் இருக்கும்? வரன் அமையும் திசை, எந்த திசையை நோக்கி உங்கள் வரன் அமையும்? வரன் அமையும் தூரம், எவ்வளவு தூரத்தில் உங்கள் வரன் அமையும்? யார் வந்து விதவை பெண்ணை திருமணம் செய்வார்கள்? யார் டைவர்ஸான பெண்ணை திருமணம் செய்வார்கள்? அதே போல் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மேரேஜாக அமையக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது? ஆண்களாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். யாருக்கெல்லாம் வேலை பார்க்கும் மனைவி அமைவார்? யாருக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு? யாரெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பார்கள்? இதுக்கு பாருங்க, இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. யாரெல்லாம் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பாங்க? சில பேர் வந்து ரெண்டு பெண்கள் இருக்கிறவங்க கேட்பாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டோடு இருக்க மாதிரி மருமகன் கிடைப்பாரா அப்படின்னு. இது போன்ற அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பார்? இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு முக்கியமான திருமணம் சார்ந்த ஜாதக அமைப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் குடும்பத்தில் யார் உங்களுக்காக இருக்கலாம், உங்களது பையனுக்காக இருக்கலாம், உங்களது பெண்ணுக்காக இருக்கலாம். திருமணம் நடக்கிறதுக்காக நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீங்க. வரன் உங்களுக்கு அமையாமல் இருக்கும். அந்த வரன் தாமதமாக அமையக்கூடிய காரணம் என்ன? வரன் எப்படி அமையும்? எப்படிப்பட்ட வரன் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இதை பார்த்து பயன்பெறுங்கள். அப்படி திருமணம் நடக்காத பட்சத்தில் அதற்கு என்ன காரணம், அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.